நம்ம ஓட்டக்கரண்டி சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஃப்ரண்ட் வீட்டில் பார்த்தா நிறைய புல் இருக்கு, இதை தாளிச்சு கட் பண்ணால் செலவு அதிகமாகுது. நம்ம வீட்டில் இருக்கிற நம்ம வீட்டில் இருக்கிற கட்டி மிஷினை வச்சு எப்படி அந்த புல் கட் பண்ணதுன்னு இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தேவையான புல்லுன்னா பார்த்தீங்கன்னா, வீட்டில் சின்ன பசங்களாம் சின்ன சைடில் விட்டுவாங்கல்ல, பேலன்ஸ் ஒரு வீலர் இருந்தேம்மா, அந்த வீலர் ரெண்டு எடுத்துக்கிறோம். நம்ம இந்த இடத்துல தான் மிஷின் செட் பண்ண போகிறோம். கட்டிங் மிஷினை பா ஷேப்பில் வச்சுட்டு வெல்டிங் வச்சுக்க வேண்டியதான். இது பார்த்தீங்கன்னா 45 டிகிரி வச்சால் தான் நம்ம வந்து கொஞ்சம் மூவ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது மாதிரி 45 டிகிரி வச்சால் தான் ஈஸியாக இருக்கும். இங்கே நம்ம ஹேண்டில் வச்சுக்கிறோம், ஏன்னா பேலன்சிங் பண்ணுறதுக்கோசம் நம்ம ஹேண்டில் வச்சு. இல்லை அந்த போல்ட்டு போட்டு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். எலக்ட்ரிக்கலில் போயிட்டு துணி காய வைக்கிற ஒயர் கட்டாலே தருவாங்க, அதை நம்ம கொஞ்சம் வாங்கிக்கின்னு அது அதெல்லாம் செய்ய போகிறோம். கொஞ்சம் கட் பண்ணிக்கிறோம். அதில் ஒயர் தொங்காமல் இருக்குது, டேப் அடிச்சுக்கிறோம். கொஞ்சம் நம்ம கொஞ்சம் ஒயர் எக்ஸ்ட்ரா தேவைப்படும், அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம ஒயர் கூட வச்சுருக்கோம், எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். வச்சு கட் பண்ண இடம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது வந்து இதுக்கப்புறம் நம்ம கட் பண்ண போகிற இடம், ரெண்டுத்தையும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது மட்டும் பாருங்கள். ஓட்டக்கரண்டி வேணும், ஏன் ஓட்டக்கரண்டி போட்டு எல்லாம் கீழே கூட்டுருமே, எதுக்கு அது? அது அந்த எண்ணெயில இருந்து எடுக்க. ஓட்டக்கரண்டி இல்ல, இது ஃபில்டர். அரஞ்சனா இதெல்லாம் ஓட்டே இல்ல. அது ஓட்டக்கரண்டி இல்ல, ஓட்டக்கரண்டி போய் அங்க போய் கேளு.